இந்த வெயில் காலத்துக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், உடல் எடையும் நல்லா குறையும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். சிறுதானியத்தில் ஒன்று சாம்பை அரிசி. இந்த சாம்பை அரிசியை வச்சு தான் நம்ம வந்து ஒரு அருமையான வெயிட் லாஸ் கஞ்சி செஞ்சு கட்டுறேன். இது ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன் சாம்பை அரிசியை. இதில் வந்து பவுலில் போட்டுக்கிடுவோம். இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவணும். கழுக மேத நம்மளுக்கு இந்த அரிசியில் உள்ள டஸ்ட்டு உமிகள் நிறையா வரும். நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவி கொண்டுட்டு வரேன். இது நல்லா வாஷ் பண்ணியாச்சுப்பா. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு அரிசியை நம்ம ஊற வச்சுருவோம். 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இது இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த கப்பில் தான்ப்பா சாம்பை அரிசி வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருந்தோம். இதில் 1 கப் எடுத்திருந்தோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டு வருது. இப்போ இதை வந்து தண்ணி எல்லாம் நிறுத்திட்டு இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொதிச்சு வரட்டும். இப்போ கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ நம்ம மூடி போட்டுருப்போம். மூடி போட்டு 1 விசில் வந்தவனையும் ஆஃப் பண்ணிடுவோம். மீடியத்தில் வச்சு 1 விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா மில்லட் அரிசினால் சீக்கிரமாக ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து மில்லட் அரிசியை வேக வச்சுருந்தோம். தம் நல்லா அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். நல்லா பசுமை நல்லா வந்திருக்கு. பொழு பொழுன்னு இருக்கு. மில்லட் அரிசியை இப்படி நம்ம உதுத்து விட்டா நல்லா கொழு கொழுன்னு வந்துடும். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா இதை கொஞ்சம் நம்ம வந்து பவுலில் எடுத்துக்கிடுவோம். அப்பா அம்மா வந்து மண்கடாய் எடுத்திருக்கேன். இந்த மண்கடாயில் நம்ம வந்து இப்போ நம்ம ஆக்கி வச்சுருந்த மில்லட் சாதத்தை இதில் போட்டுக்கிடுவோம். நல்லா உதுத்து விட்டுக்குருவோம். இப்போ நம்ம சாதத்தை நல்லா உதுத்து விட்டுருக்கோம். நல்லா ஆறி இருக்குது. இது வந்து நம்ம வீட்டில் வந்து சாதம் வந்து மிச்சம் ஆச்சுன்னா நம்ம வந்து அதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து காலையிலக்கு பழைய சாதமாக சாப்பிடுவோம். அந்த சாதம் மீதம் வந்து உளுந்த சாதத்தில் அம்மா வந்து தண்ணி ஊற்றி பழைய சாதமாக வச்சுருக்கேன். நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இப்போ இதில் வந்து இதில் உள்ள சோத்தில் உள்ள நீச்சத் தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிக்கிடுவோம். பழைய சாதத்தில் உள்ள நீச்சத் தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் 1 கரண்டி சாதம் போட்டிருக்கு பழைய சாதம். இப்போ இதில் வந்து நம்ம 2 கரண்டி தயிர் ஊற்றிக்கிடுவோம். வந்து 1/10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம உடம்புக்கு இது நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம உடம்புல உள்ள சூட்டை நல்லா தணிக்கக்கூடியது. நல்ல நம்ம ரத்தத்தையும் நல்லா சுத்திகரிக்கக்கூடியது. அதனால் சின்ன வெங்காயம் 1/10 பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். நீள நீளமாக 2 2 இப்போ நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கிடுவோம். இதை வந்து நறுக்கி போட்டுக்கிடுவோம். உங்கள் காரத்துக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் காரம் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிருவோம். கை வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா பிசைஞ்சுக்குவோம். இல்லை நம்ம கரண்டி போட்டு நல்லா மசிச்சு விட்றணும். எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்றணும். சிறுதானியத்தில் 4 இருக்கு. சாம்பை, விறகு, விறகரிசி, திணை அரிசிலாம் இருக்குது. எந்த அரிசி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த அரிசியை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நம்மளுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து செஞ்சு வச்சிடணும். செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு காலையில் நம்மளுக்கு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ மூடி போட்டாச்சுப்பா. இது நைட் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கட்டும். காலையில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கட்டுறேன். இப்போ நைட் ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட்டில் வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். திறந்தோடனே அவ்வளோ ஒரு
அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம தயிர் போட்டிருந்தோம் இல்லையா, நல்ல ஒரு மணம். இப்போ இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மசிச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். அருமையான வெயிட் லாஸ் கஞ்சி, இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கஞ்சி. இது எல்லாருமே குடிக்கலாப்பா. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, எல் சிறியவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே குடிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மா கலெக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செப்பரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் பாய்.